வணக்கம், அன்புடன் உங்கள் இன்டாக் கோபி. இந்த வீடியோவில் உண்மை கதை தொடர்கிறது. என் தங்கை கல்யாணம் முடித்த பிறகு அடிக்கடி வீட்டுக்கு வருவாள். அப்போது வீடு கலகலப்பாக இருக்கும். டெய்லி சிக்கன், மட்டன், பீஸ் இறா என்று என் அம்மா செய்வார்கள். தங்கை மகனிடம் ஜாலியாக தூக்கி விளையாடுவோம். அவனை தூங்க வைக்கிறதுக்கு இப்போ ரொம்ப கஷ்டம். மானை எப்பயும் கூட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஒரு டைமில் அவனுக்கு யூரின் வந்து அடைப்பு ஏற்பட்டு விட்டது. சிறிதாக ஆப்ரேஷன் செய்து சரி பண்ணினோம். ரொம்பவும் பயந்து விட்டோம். சக்கச்சவேன்னு அழகாக இருப்பாங்க. என் தங்கச்சியும் கலராக சூப்பராக இருப்பாங்க. அப்படித்தான் எங்கள் மச்சானும். எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு வச்சுருந்தார். அவருக்கும் கம்பெனி நன்றாக போனது. எங்களுக்கு போட்டியாக யார் வந்தாலும் ஒரு இடத்தை எங்களிடம் கொடுத்து விடுவார்கள். வாடிக்கையாளர்கள் கம்பெனி வந்து சரக்கு வாங்கி செல்வார்கள். வாடிக்கையாளர் வீட்டு விசேஷங்களுக்கு எங்கள் அப்பா எல்லாம் செய்து சென்று விசேஷத்துக்கு செய்முறை செய்வார். மேற்கொண்டு கம்பெனி வேலை செய்வார்கள். வீட்டு விசேஷங்களுக்கு போய் வந்து அவர்கள் செய்முறைகளை செய்வார். நல்லவன் வாழ்வது நிச்சயம். பாக்கியராஜரின் படம் முதல் நாள் முதல் ஷோ பார்ப்பேன். அன்னைக்கு கம்பெனி வேலை செய்ய மாட்டேன். டெய்லி சினிமாவுக்கு போவேன். ஃப்ரெண்ட்ஸு, சினிமா, வேலை, லைஃப் ஜாலியாக போனது. இளையராஜா பாடுனா உயிருங்க. வீட்டில் நான்கு மூலையிலும் பானையை கட்டி அதில் ஸ்பீக்கரை செட் பண்ணி விட்டு பாட்டு கேட்பேன். இப்போ சோகமாக இருந்தால் கூட அதை நினச்சேன்னா எனக்கு சோகம் போய்விடுங்க. கம்பெனி வேலை செய்கிறவங்க பாட்டு வெடித்து கையில் அடிபட்டால் அவங்களுக்கு மூணு நாள் சம்பளத்துடன் விடுமுறை கொடுப்போம். வேலை செய்வதனுடைய வேர்வை காயும் முன் அவனுக்கு சம்பளம் கொடுப்பார் எங்கள் அப்பா. புதுசு புதுசாக கண்டுபிடிப்பு, மார்க்கெட்டிங் என எப்போதும் கம்பெனி ஞாபகமாக இருப்பார். திருப்பதிக்கு நான் என் ஃப்ரெண்ட் மூணு பேர் அடிக்கடி செல்வோம். எங்களுக்கு தரிசனத்தை விட அங்கே ஃபிகரை பார்ப்பதால் டைம் பாஸ். கேமரா எடுத்து செல்வோம். டிசைனாக ஃபோட்டோ எடுப்போம். மகாபலிபுரமும் ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி செல்வோம். ஒரு டைமில் வீட்டில் பிரச்சனை வந்துச்சுங்க. அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட நாம் சொன்னேன், பணத்துக்கு பிரச்சனை இல்லைடா, வீட்டில் தானே ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காதுங்க. நான் பட்டாசு கடை வைத்தேன். எனக்கு தெரிந்த வியாபார நண்பர் ஒருவரை சேர்த்து கொண்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் இதில் கடையில் பட்டாசு வைத்து வியாபாரம் செய்தோம். அவன் ஒரு குப்பத்து பையன், ஆனால் நன்றாக பழகுவான். வியாபாரம் முடிந்தவன் மொத்த கலெக்ஷன் எடுத்துவிட்டு அவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு ஒரு போலீசுடன் குழுவை அவனை கண்டுபிடிக்க போனால் ஆள் அகப்படவில்லை. தொடரும்.